நமக்கே தெரியும் சிவகார்த்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக ஆகணும், மாஸ் ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சியம். அதற்காக தான் தொடர்ந்து காமெடி படங்கள் நடித்தாலும் கூட அப்பப்போ ஹீரோ, வேலைக்காரன், டாக்டர் இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்கள் நடிச்சிட்ருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாவீரன் படம் வந்து சமீபத்தில் வந்த ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானலில் வந்த ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படம் அவருக்கு ஒரு சுமாரான வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படம் உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ரங்குன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிற அந்த படம் தான் SK21 அப்படிங்கிற டைட்டில் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் இன்னும் வெளிவரல. ஆனால் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய உலுக்கிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜனோட பயோபிக்கில் தான் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அவர் வந்து நாட்டுக்காக உயிரையே அர்ப்பணித்த, உயிரையே தியாகம் செய்த ஒரு இராணுவ வீரர், இராணுவ மேஜர். ஸோ அவருடைய கதாபாத்திரத்தில் தான் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தோம். இப்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு சீன்லேயும் அனல் பறக்கக்கூடிய தேசப்பற்று வசனங்கள்லாம் நிறையா இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வசனத்தையும் பேசும்போது தன்னுடைய உள்ளத்திலிருந்து அடிநாதத்திலிருந்து பேசி மிகப்பெரிய கிளாப்ஸை அந்த யூனிட்டை வாங்கினாராம். இதை பார்த்த நிறைய பேர் கேப்டன் விஜயகாந்த், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் தேசபக்தி வசனங்களை அச்சு பேசுகிறாமல் உணர்ச்சி பொங்க பேசுனது நம்ம சிவகார்த்திகேயன் தான் அப்படி சொல்லி பாராட்டிக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை இது வரைக்கும் எடுத்தது போட்டு பார்க்கும்போது ஓவராக தேசபக்தியை பற்றி பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. உடனே என்ன பண்ணிக்காங்கன்னா சாய் பல்லவியை வர வச்சு ஏகப்பட்ட காதல் காட்சிகளையும் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அதை ரசிக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லைனா ஓவர் டோஸ் ஆகிடும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பாதி தேசபக்தி மீதி வந்து லவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக்சடான படமாக தான் அதை கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் சிவகார்த்தியோட இந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ், அதுவும் இராணுவ வீரர் தேசபக்தி வசனங்களை பேசக்கூடிய ஒரு ஹீரோவாக யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.